ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவிக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மூவியில் நம்ம டெட்பூலும் வொல்வரினும் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மூவி என்ன டைம் லைனில் இருக்க போகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறையவே இருக்கும். பிகாஸ் 2017 வந்த லோகன் மூவியில் நம்ம வொல்வரின் செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவரை புதைச்ச மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி அவர் செத்ததுக்கு அப்புறம் நடக்குமா, செத்ததுக்கு முன்னாடி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இப்போ ரீசெண்டாக எம்பையரில் நடந்த ஒரு போட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வொல்வரின் ஆக்டர் ஹியூ ஜாக்மேன் இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி என்ன டைம் லைன் அப்படிங்கிறத பற்றி இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2017 லோகன் மூவி வந்ததுல அந்த மூவிக்கு முன்னாடியே நடந்த சீன்ஸ் தான் இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவியா. அதாவது லோகன் மூவிக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ்ல தான் இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவியை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூவியோட டைரக்டர் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாராம். அதை தான் நம்ம ஹியூ ஜாக்மேன் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த லோகன் மூவியில நம்ம வொல்வரின் செத்து போயிருப்பார்ல, செத்ததுக்கு அப்புறம் அவரை புதைச்சி வச்சுட்டு லாரா போயிடுவாங்க, அந்த சமாதியிலிருந்து நம்ம வொல்வரின் இருந்து வருவார் டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவிக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பிகாஸ் அவருடைய ஹீலிங் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக செத்துருக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருந்தது. பட் அது வேற, அவர் செத்தது செத்தது தான், கதை முடிஞ்சு போச்சு. அவர் செத்தார் இல்லை, அந்த ஈவெண்ட்ஸ்க்கு முன்னாடியே தான் இந்த டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி நடக்கும் டைம் ட்ராவல் மூலமாக அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவியில் ஃபீமேல் வில்லன் தான் வரப்போகிறாங்க, அந்த ஃபீமேல் வில்லன் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த லிஸ்ட்டில் நம்ம லாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லாரா இந்த இடத்துல வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் அந்த லோகன் மூவிக்கெல்லாம் முன்னாடி நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் இது. ஸோ லாரா அப்படிங்கிற வில்லன் இந்த இடத்துல நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா, இப்போ டைம் ட்ராவல் மூலமாக தானே இதெல்லாம் நடக்குது, அப்போ லோகன் மூவிக்கு முன்னாடியே வொல்வரினோ டெட்பூலோ ஃபைட் பண்ணுறாங்கன்னா லோகனோட டெத்து மாறிடுமா, அது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த டைம் ட்ராவல் ரூல்ஸ் மார்வலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னமும் நிறைய பேருக்கு புரியல. அவர் செத்தாரு அப்படின்னா அது வேற, இவங்க டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது வேற ஒரு டைம் லைன். இவர் டெட்பூல் கூட ஃபைட் பண்ணுறதால லோகன் டெத்து வந்து மாறும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. இதையும் ஹியூ ஜாக்மேன் சொல்லிட்டாரு, லோகன் மூவியில் நம்ம லோகன் செத்தது கன்ஃபார்ம், அது விட்டுருங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வேற டைம் லைன், அது வேற டைம் லைன் அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ வேற நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவியில் டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி வரப்போகிறாங்க, டிவிஏக்கும் நம்ம லோக்கிக்கும் நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் வேணால் இதை காமிக்கலாம், டெட்பூல் வந்து டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக டிவியை வரலாம். மற்றபடி டிவிஏக்கும் லோக்கிக்கும் நிறைய ஸ்க்ரீன் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ இந்த டவுட் கிளியர் ஆச்சா? டெட்பூலோட தேர்ட் பார்ட் மூவி எந்த டைம் லைன் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது, இந்த டவுட் கிளியர் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car.